வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். இலங்கை தமிழர்களின் கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக பாரத் பந்த், டெல்லியில் ரயில்கள் ரத்து. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை விவகாரம், 4வது நாளாக ஆஜரானார் ராகுல் காந்தி. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். இலங்கை தமிழர்களின் கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இன்று உலக அகதிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஐக்கிய நாடுகளின் பொது அவையில் 2000 ஆண்டில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஜூன் 20 உலக அகதிகள் தினம் என கடைபிடிக்கப்படுகிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதே தமிழர் வாழ்வியல் மரபு என்றும், உலகெங்கும் அகதிகளாக வாழ்பவர்களின் உரிமைகள் காக்கப்பட வேண்டிய நிலையில் தாய் தமிழ்நாட்டை நாடி வந்த இலங்கை தமிழ் சொந்தங்களின் வாழ்க்கை மேம்பட நமது அரசு உறுதியான செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது. அகதிகள் முகாம் என்ற பெயரை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் என மாற்றம் செய்து அவர்களின் வாழ்வில் ஏற்றம் பெறுவதற்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வாழ்வுரிமை, குடியுரிமை சார்ந்த கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அதில் கூறியுள்ளார். அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு சில அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்தன. முப்படைகளில் 4 மட்டுமே ஒப்பந்த அடிப்படையில் இளைஞர்கள் சேர்க்கும் அக்னிபத் திட்டத்துக்கு நாடு முழுவதும் இளைஞர்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்த திட்டத்தை திரும்ப பெற கோரி பீகார், உத்தரப்பிரதேசம், தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் வன்முறை வெடித்து வருவது போல் அக்னிபத் திட்டத்துக்கு எதிர்கட்சிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்த திட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு சில அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்தன. இதனால் நாடு முழுவதும் முக்கிய ரயில் நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு 80 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அமலாக்கத்துறை முன்பாக 4வது நாளாக இன்று ஆஜரானார். நேஷனல் ஹெரால்டு பண மோசடி வழக்கில் விசாரணைக்கு நேரில் ஆஜராக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்திக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி ஏற்கனவே ஜூன் 13 முதல் 15 வரை 3 அவர் ஆஜராகினார். இதையடுத்து அடுத்த கட்ட விசாரணைக்காக ஜூன் 17 ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறையினர் அறிவுறுத்தினர். ஆனால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட சோனியா காந்தியின் உடல்நிலையை கண்காணிக்க வேண்டியிருப்பதால் தனக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதனை ஏற்ற அமலாக்கத்துறை ஜூன் 20 ஆஜராக ராகுல் காந்திக்கு அவகாசம் வழங்கியது. இதையடுத்து அமலாக்கத்துறை முன்பாக ராகுல் காந்தி இன்று ஆஜராகி விளக்கம் அளித்தார். ஏற்கனவே 3 30 மேலாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திய நிலையில் இன்று 4வது ராகுல் காந்தியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. தமிழகத்தில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திரா பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாளை 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், ஜூன் 22 முதல் 24 வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. வரும் 23 வரை மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு 23 திட்டமிட்டபடி நடைபெறும் என துணை ஒருங்கிணைப்பாளர் கேபி முனுசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவில் ஒற்றை தலைமை விவகாரம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இடையே மோதல் முற்றி வருகிறது. இந்நிலையில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதியுள்ளார். கட்சியின் நலன் கருதி 23 அன்று நடைபெறவுள்ள செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தினை தள்ளி வைக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். அடுத்த கூட்டத்திற்கான இடம், நாள் மற்றும் நேரத்தை கழக ஒருங்கிணைப்பாளர் மற்றும் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகிய நாம் இருவரும் கலந்து ஆலோசித்து பின்னர் முடிவு செய்யலாம் என்றும் அதில் கூறியுள்ளார். இதுகுறித்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி,
ஓபிஎஸ் அனுப்பிய கடிதம் குறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது என்றார். திட்டமிட்டபடி அதிமுக பொதுக்குழு 23ஆம் தேதி நடைபெறும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், அதிமுக பொதுக்குழுவில் என்ன தீர்மானம் கொண்டு வருவது என்பது குறித்து ஆலோசனையின் போது ஓபிஎஸ் கலந்து கொண்டதாகவும் இதற்கான ஆதாரம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒன்றிய செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகளுக்கு முறையாக தலைமை கழகத்திலிருந்து கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. பதிவு தப்பால் அனுப்பப்பட்டு அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் கடிதத்தை பெற்றுக்கொண்டதற்கான அத்தாட்சி கார்டும் தலைமை கழகத்திற்கு வந்துவிட்டது. எனவே திட்டமிட்டபடி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு ஸ்ரீவாரி மண்டபத்தில் கழக நிர்வாகிகளோடும் தொண்டர்களோடும் எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் உறுதியாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலையை போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி தருவைக்குளம் அருகே உள்ள கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு பீடி இலை கடத்தப்படுவதாக மாவட்ட கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் ரகசிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது போலீசை பார்த்ததும் கடற்கரையில் இருந்த ஒரு படகு வேகமாக கடலுக்குள் புறப்பட்டு சென்றது. இதைத் தொடர்ந்து போலீசார் மீனவர்கள் உதவியுடன் கடலுக்குள் சென்ற படகை விரட்டி சென்றனர். அப்போது அந்த படகில் இருந்தவர்கள் மறைத்து வைத்திருந்த மூட்டைகளை கடலில் வீசிவிட்டு அங்கிருந்து வேகமாக தப்பிச் சென்றனர். இதனை அடுத்து கியூ பிரிவு போலீசார் கடலில் மிதந்து வந்த மூட்டைகளை சேகரித்து மூட்டைகளை ஆய்வு செய்த போது அதில் சுமார் 45 கிலோ எடை கொண்ட பீடி இலைகள் இருந்தது தெரிய வந்தது. இதன் இலங்கை மதிப்பு சுமார் 17 லட்சம் ரூபாய் என்று கூறப்படுகிறது. மேலும் கியூ பிரிவு போலீசார் பீடி இலை மூட்டைகளை கடலில் வீசிவிட்டு தப்பிச் சென்றவர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் 10ஆம் வகுப்பு தேர்வில் மொத்தம் 92.92% பேர் தேர்ச்சி அடைந்து உள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் 10ஆம் வகுப்பு தேர்வு குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த மே மாதம் 10ஆம் வகுப்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் மொத்தம் 16,515 பேர் தேர்வு எழுதியதில் 15,346 பேர் தேர்ச்சி அடைந்து உள்ளதாக தெரிவித்தார். இதில் 7,476 மாணவர்கள், 7,870 மாணவிகள் தேர்ச்சி அடைந்து உள்ளதாக தெரிவித்தார். இதில் அரசு பள்ளிகளில் 85.03%, தனியார் பள்ளிகளில் 97.54%, ஆக மொத்தம் 92.92% பேர் தேர்ச்சி அடைந்து உள்ளதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். சதவீதம் பொறுத்தவரையில் அனைத்து பள்ளிகளிலும் சேர்த்து 92.92% இன்றைக்கு தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அரசு பள்ளிகள் மட்டும் 85.01% தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். மொத்தம் காரைக்காலையும் பாண்டிச்சேரியும் காரைக்காலும் சேர்த்து மொத்தம் 292 பள்ளிகள் 100% தேர்ச்சியை பெற்றிருக்கின்றார்கள். 292 மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் புதியதாக அமைக்கப்படும் விளையாட்டு அரங்கு பணிகளை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 44வது ஒலிம்பியாட் செஸ் போட்டிகள் நடைபெற உள்ளது. இதையொட்டி பூஞ்சேரி பகுதியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் 52,000 சதுர அடியில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் விளையாட்டு அரங்கு பணிகளை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மெய்யநாதன், மாமல்லபுரத்தில் நடைபெறும் ஒலிம்பியாட் போட்டிக்காக சுமார் 52,000 சதுர அடி பரப்பில் சர்வதேச தரத்திலான அரங்கம் அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் இருந்து 4 அணிகள் பங்கேற்க உள்ள நிலையில் வீரர்களுக்கு 15 நாட்களுக்கான 2 லட்சம் ரூபாய் காப்பீடு திட்டத்தையும் முதல்வர் அறிவித்துள்ளார் என்று தெரிவித்தார். அதோடு மாமல்லபுரம் பேரூராட்சியை சர்வதேச தரத்தில் மேம்படுத்த 19 உயர் அதிகாரிகள் கொண்ட 19 குழுக்கள் அமைக்கப்பட்டு அனைத்து பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்தார்.
இந்த நிகழ்ச்சியில் தலைமை செயலக அலுவலர் கார்த்திகேயன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையின் கீழ் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக 187 நாடுகள் பங்கேற்க இருக்கின்ற 44வது ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டிகளுக்கான பணிகளை பார்வையிடுவதற்காக நேரடியாக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம். நேற்றைய தினம் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் ஒலிம்பிக் சுடரை ஏற்றி வைத்து இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்கள் அனைத்து யூனியன் பிரதேசங்களையும் சென்றடைகின்ற வகையில் அந்த ஒலிம்பிக் சுடரானது ஏற்றி வைக்கப்பட்டு அது இந்தியா முழுவதும் இருக்கின்ற 75 முக்கிய நகரங்களில் கடந்து வருகின்ற ஜூலை 28 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கரங்களில் அந்த ஒலிம்பிக் சுடர் ஒப்படைக்க இருக்கிறது என்பதை தெரிவித்து கொண்டு இங்கே இந்த ஜெஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறுகின்ற இந்த மகாபலிபுரத்தில் இந்த பூஞ்சேரி இருக்கின்ற இந்த பகுதியில் தான் அந்த போட்டிகள் நடைபெற இருக்கிறது. அதற்காக சர்வதேச தரத்திலான அந்த விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பணி இந்த அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அரங்கத்துடைய புதுச்சேரி ஜிப்மர் கலையரங்கத்தில் +2 முடித்த மாணவர்களுக்கு ஆதித்யா கல்வி குழுமம் சார்பில் கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி ஜிப்மர் கலையரங்கத்தில் ஆதித்யா கல்வி குழுமம் சார்பில் +2 முடித்த மாணவர்களுக்கு கல்வி முதல் வேலைவாய்ப்பு வரை என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கத்திற்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஊடகத்துறை முதன்மை வல்லுநர் சீனிவாசன் விஷுவல் கம்யூனிகேஷன் துறை குறித்தும் சென்னை கிரே மேட்டர் அகாடமிக்ஸ் இயக்குனர் அசோக்குமார் ராஜாராம் வணிகவியல் சார்ந்தும் புதுடில்லி கியூ விங்ஸ் திறன் மேம்பாட்டு கல்வி நிறுவனர் அங்கித் ஜெய்ஸ்வால் மென்பொருள் திறன் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினர். முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் முனைவர் களியமூர்த்தி மாணவர்களுக்கு தொழில் சார்ந்த வேலை வாய்ப்புள்ள உயர்கல்வி குறித்து சிறப்புரையாற்றினார். ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீவித்யா நாராயண கல்வி அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா, பூனமொழி மற்றும் ஆர்த்தி ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். +2 முடித்த மாணவர்கள் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். எனக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பாகவும் வரமாகவும் கருதுகின்றேன். நான் நேசிக்கின்ற மாணவிகளிடம் ஒரு கேள்வி கேட்டார், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன? பெருமை என்றால் அதை இந்த பாண்டிச்சேரியில நான் முழுமையாக பார்க்கின்றேன். சென்ற மாதம் எப்படி ரேர் கோயின்சிடென்ஸ் சொல்லுவாங்க, போன மாதம் 19 இந்த மாதம் 19 மாண்புமிகு முதல்வர் அவர்களுடன் நான் மேடையில் நிற்கின்றேன். அதோட குட்டி பாண்டிச்சேரி அங்க சொல்றாங்க குட்டி பிரான்சிஸ் சார்ங்கிறார். உங்க மாவட்டத்துல துறையூர்னு ஒரு ஊர் இருக்கான்னு கேட்டார். ஆமா சார், அங்க சரஸ்வதினு ஒரு பொண்ணு 15-16 கோவை மாவட்ட சுதந்திர போராட்ட தியாகிகள் புகைப்பட கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைத்திருப்பு நாள் கூட்டத்தில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் புகைப்பட கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் GS சமீரன் திறந்து வைத்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் உறவினர்களும் கலந்து கொண்டனர். அப்போது தியாகிகளின் உறவினர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு புத்தகங்களை பரிசாக அளித்து நன்றி தெரிவித்தனர். இந்த புகைப்பட கண்காட்சியில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த 60 சுதந்திர போராட்ட தியாகிகளின் புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. இது நிரந்தரமாக அவ்விடத்திலேயே வைக்கப்பட உள்ளது. கரூரில் நடந்து முடிந்த +2 தேர்வில் 92.37% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கரூர் மாவட்டத்தில் நடந்து முடிந்த +2 தேர்வில் மொத்தம் 10,245 பேர் தேர்வு எழுதினர். இதில் மொத்தம் 9,463 பேர் தேர்ச்சி பெற்றனர். இவ்வாண்டு மாணவர்கள் தேர்ச்சி 89.6% மாணவிகள் தேர்ச்சி 95.32% பெற்றுள்ளனர். அரசு பள்ளிகள் 86.54%, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 90.07%, தனியார் பள்ளிகள் 98.75% தேர்ச்சி பெற்றுள்ளனர். நல்லது.
திருவாரூர் அருகே திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் தகாத வார்த்தைகளால் திட்டியதால் கூலி தொழிலாளி விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியம் பள்ளிவரத்தி கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். கூலி தொழிலாளியான இவர் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டியுள்ளார். இத்திட்டத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய மானிய தொகையை பெறுவதற்கு 5000 ரூபாயை பள்ளிவரத்தி ஊராட்சி மன்ற தலைவர் பாலதி செந்தில்குமாரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கார்த்திகேயன் மற்றும் அவரது நண்பர்கள் இதுகுறித்து பேசியுள்ளனர். இதனை அறிந்து ஆத்திரமடைந்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் செந்தில் கார்த்திகேயன் வீட்டிற்கு சென்று அவரை தகாத வார்த்தையில் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த கார்த்திகேயன் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை குடும்பத்தினர் மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு கார்த்திகேயனை மருத்துவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கீழ்பெண்ணாத்தூர் தபால் நிலையம் அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தபால் நிலையம் அலுவலக வாயில் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகர தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு காங்கிரஸ் தலைவர்களை பழிவாங்கும் நோக்கில் அமலாக்கத்துறை மூலம் நேஷனல் ஹெரால்டு பொய் வழக்கில் இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ராகுல் காந்தியிடம் விசாரணை மேற்கொள்வதற்கு கண்டித்தும் தலைநகர் டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பு அமைதியாக ஆர்ப்பாட்டம் நடத்திய காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் மீது காவல்துறை நடத்திய கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பப்பட்டன. இதில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 48.31% ரூபாய் செலவில் 3 புதிய வகுப்பறைகள் கட்டும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை கிராமத்தில் உள்ள கைதே மில்லத் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 வகுப்பறைகள் ₹48.31 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ளது. இதற்கான பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராசிவா கலந்து கொண்டு இஸ்லாமிய முறைப்படி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இதேபோல் ₹85 லட்சம் மதிப்பீட்டில் தட்டாஞ்சாவடி முதல் அம்பேத்கர் நகர் கல்லறை வரை தார் சாலை அமைக்கும் பணியினையும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற் பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் ஜெகலட்சுமி, கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி மற்றும் பள்ளிவாசல் மற்றும் ஜமாத் நிர்வாகிகள் மற்றும் திமுக தோழமை கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் அருகே உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் சங்கட சதுர்த்தி சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் நேம்பூர் கிராம பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் பரிகார வீதி உலா நடைபெற்றது. இதில் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்று பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த கோவிலில் ஒவ்வொரு நாளும் பூஜை நடைபெறும் என்பதும் நவ கிரகங்களுக்கு தனித்தனியாக பூஜை நடைபெறும் என்பதும் சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சி தீரன் அரங்கத்தில் அனைத்து சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சி உடுமலை சாலையில் உள்ள தீரன் அரங்கத்தில் பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் ஆழியாறு ஆற்றில் இருந்து ஒட்டன்சத்திரம் பகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் அரசாணையை ரத்து செய்ய கோரி திருமூர்த்தி நீர்த்தேக்கம் பாசன சங்க தலைவர்கள் மற்றும் பொள்ளாச்சியில் உள்ள அனைத்து சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வருகின்ற 27ஆம் தேதி திங்கட்கிழமை பொள்ளாச்சியில் மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இதில் பாசன விவசாயிகள், பொதுமக்கள், தன்னார்வலர்கள், பொதுநல அமைப்புகள், விவசாயிகள் என அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் நித்யானந்தம், பாசன சங்க தலைவர்கள் மெடிக்கல் பரமசிவம், செந்தில், பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்களும் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கிற பொதுநல அமைப்புகளும் சேர்ந்து வருகிற 27/6/22 திங்கட்கிழமையன்று பொள்ளாச்சி மாநகரில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்த முடிவு செய்திருக்கிறோம். அதற்கான இவர்கள் வந்து ஒரு 3/4 TMC தண்ணீரை எடுத்துக்கொண்டால் 75,000 ஏக்கர் நிலங்கள் பால்பட்டு போகும். ஒரு போகம் தண்ணீர் வேணும், அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் 1.5 TMC தண்ணீர் வேண்டும். அப்போ 3/4 TMC அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் எப்படி 2 போகம் தண்ணீர் விவசாயம் செய்ய முடியும்? கிட்டத்தட்ட அவர்கள் 1 போகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே போல் அந்த ஆழியாரிலிருந்து கேரளாவுக்கு 7.5 TMC தண்ணீர் வழங்க வேண்டும்.
அப்போது அவர்களுக்கு வந்து ஏழைக்கால் டிஎம்சி தண்ணீரில் முக்கால் டிஎம்சி குறைத்து கொண்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இவர்கள் வந்து ஒட்டஞ்சித்திர பகுதிக்கு எடுக்கிறது, ஆழியார் அணைப்பகுதியிலேயே எடுத்துக்கொள்கிறார். கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்ட வங்கி ஊழியர் சங்கம் மாநாடு துவக்க விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி துருகம் ரோட்டில் உள்ள தனியார் அரங்கில் கள்ளக்குறிச்சி மாவட்ட வங்கி ஊழியர் சங்கம் துவக்க விழா மாநாடு நடைபெற்றது. இதில் விழுப்புரம் மாவட்ட வங்கி ஊழியர் சங்க தலைவர் கல்யாண சுந்தரம் தலைமை தாங்கினார். கள்ளக்குறிச்சி தாலுகா வங்கி ஊழியர் சங்க முன்னாள் தலைவர் கிருஷ்ணன் வரவேற்பு உரையாற்றினார். மேலும் தமிழ்நாடு வங்கி ஊழியர் சம்மேளனம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் மற்றும் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் மாவட்ட தாலுகா வங்கி ஊழியர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மணலியில் அதிகாலையில் பெய்த கனமழையால் மணலி மாநகராட்சி பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. மணலி பாடசாலை தெருவில் சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரும் ஆரம்ப பள்ளியில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் படித்து வருகின்றனர். 30க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் இங்கு பணிபுரிகின்றனர். இந்த பள்ளியில் வகுப்பறைகள் எல்லாம் மிகவும் பழுதடைந்து மோசமான நிலையில் உள்ளன. இந்நிலையில் அதிகாலை பெய்த கனமழையால் பள்ளியின் கட்டிடங்கள் ஒழுக ஆரம்பித்தன. பள்ளிக்கு மாணவர்கள் வருகை தந்த நிலையில் கட்டிடம் மிக மோசமான நிலையில் இருந்ததால் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர் ஆலோசனையின் பேரில் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து கவுன்சிலர் முல்லை ராஜேஷ் கூறுகையில், மாணவர்கள் சிரமமின்றி படிக்க ஏதுவாக பள்ளி கட்டிடத்தை வெகு விரைவில் சீரமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். இலங்கை தமிழர்களின் கோரிக்கைகள் குறித்து உரிய நடவடிக்கை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. அக்னிபத் திட்டத்திற்கு எதிராக பாரத் பந்த், டெல்லியில் ரயில்கள் ரத்து. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை விவகாரம், 4வது நாளாக ஆஜரானார் ராகுல் காந்தி. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.